அனைவருக்கும் வணக்கம். கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிருந்தேன். அப்ப போயிருக்கும் பொழுது ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவிடத்துல ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோ வெளியிட்டு சரியாக ஒரு மணி நேரத்தில் அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். இது தவறு, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணி சமூக வலைதளங்களை பரப்பியிருக்காங்க. அப்பள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. இன்னைக்கு அதை பார்த்து விட்டு ராஜீவ்காந்தி நேசிக்கக்கூடியவர் வந்து எனக்கே அழைச்சி நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல என்று நிறைய பேர் சொன்னாங்க. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. உண்மையிலே ராஜீவ்காந்தி அவர்களையோ அவருடைய நினைவிடத்தையோ கொச்சைப்படுத்துறதுக்காக என்னுடைய நோக்கம் கிடையாது, அசிங்கப்படுத்த என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒல்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒன்றும் கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒல்லி பில்டப்புப்பா. இது என்னுடைய தனிப்பட்ட முறை, நான் சாதாரணமான ஒரு விளையாட்டுத்தரமா பண்ணது. அங்கே போயிருந்தோம், சரி எடுத்தேன். அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா. ஆனால் அது தவறு நினைச்சு உடனே டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ண ஒரு வீடியோவை திருப்பி அதை பரப்பி இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை கேட்டாங்க. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே சொன்ன எடுத்துக்கலாம். சரி வந்து பீதிய கிளப்பலாம் என்னப்பா ஜாயம். அதிமுக அதிமுக கூப்பிட்டுலடா வந்துட்டேன்ல வாசல். அந்த வீடியோவால் உங்கள் மனசு வந்து புண்பட்டிருந்தா, உங்கள் மனசு காயப்பட்டிருந்தா நான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இது போன்ற செயல்கள் நடக்காது. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்ணுறதையும் பண்ணிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. அந்த வீடியோவால் உங்கள் மனசு வந்து புண்பட்டிருந்தா, உங்கள் மனசு காயப்பட்டிருந்தா நான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இது போன்ற செயல்கள் நடக்காது.